எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை சித்திரை திருவிழா அளவுக்கு ஒரு கோலாகலமான சிறப்பான ஒரு கோவில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் திருவிழாவில் தேர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது காவடி எடுக்கிறதா இருக்கட்டும், தீச்சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அன்னதானம், நீர்ப்பந்தல், அதுக்கப்புறமா கடைகள், எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா விதவிதமான பாத்திரக்கடை, பலசரக்கடை, துணிக்கடை, நகைக்கடை எல்லா கடையுமே இங்கே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கோவில் திருவிழா இவங்க சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் ஒன்றுன்னா முழுசாக வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஜெர்மனியில் ஹம் சிட்டியில் இருக்கிற காமாட்சி அம்மனோட கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். அதோட பார்க்கிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐரோப்பாவிலிருந்து 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வருவாங்க. ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, பெல்ஜியம், இத்தாலி இந்த மாதிரி பல பல நாட்டிலிருந்து இங்கே வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த திருவிழா பயங்கர ஃபேமஸ்ஸு. கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிலே மிகப்பெரிய கோயில், அதுவும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய இரண்டாவது கோவில்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலை பற்றி ஒரு விரிவாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை ஒரு 25,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கோவில் திருவிழா எப்படி இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் வந்து இந்த காமாட்சி அம்மனுக்கு கோவில் திருவிழா பண்ணுவாங்க, ரொம்பவே விமர்சையாக பண்ணுவாங்க. இந்த வருஷம், அதாவது கடந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா பண்ண முடியல கொரோனா காரணமாக. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பண்ணுறாங்க. அதனால மக்கள் வந்து 2 வருஷமாக வந்து இந்த கோவில் திருவிழாவை வந்து பயங்கர வந்து கிராண்டாக வந்து யாருமே பார்க்கல. இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை வந்து பார்க்க போகிறாங்க. ரெண்டாயிரத்தி 2022 இந்த வருஷத்தில் இந்த கோவில் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 13 ஆரம்பித்தது, இன்னும் நடந்துகிட்ருக்குது. நேற்று ஜூன் 26 நாங்கள் போயிருந்தோம். இன்றைக்கி ஜூன் 27, அதாவது தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ஜூன் 26-27 இந்த 2 நாளுமே வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்டபிள்யூ ஸ்டேட்டு இல்லாட்டி இந்த ஹம் கோயில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 29 வரைக்குமே நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜூன் 29 வந்து இந்த கோவில் திருவிழாவை பாருங்கள். செம சூப்பராக விமர்சையாக இவங்க கொண்டாடுறாங்க. இந்த தேர் இப்போ ஹம் சிட்டியில் எந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோவிலை சுற்றி எப்போதுமே ஒரு ஒரு டைரக்ஷனுக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டு இருக்கும். அதாவது வந்து மேல மாச வீதி, வடக்கிறத வீதி இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு தேர் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி தேர் இழுப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மனை சுற்றி இருக்கிற ஒரு 4 தெருவில் தான் இப்போ இவங்க தேர் இழுத்துட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நார்மலாக காமாட்சி அம்மனுக்கு ஒரு தேர் இருக்கும், அதை தான் எல்லாம் இழுத்துட்ருப்பாங்க. இந்த வருஷம் விநாயகருக்குமே சேர்த்து ஒரு தேர் இருக்குது, அதுவுமே இந்த வருஷம் புதுசாக ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2 தேர், மூத்த கடவுளான விநாயகருக்கு ஒரு தேர், காமாட்சி அம்மனுக்கு இன்னொரு தேர்.
நம்ம ஊரில் கோவில் திருவிழா அப்போ ஒரு பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பக்தர்களுக்கு, கோவிலுக்கு வர்ற மற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து அன்னதானம் வழங்கிட்டுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளேயுமே நிறைய பேர் அன்னதானம் வழங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி இவங்க கொடுத்த அன்னதானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதமும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. செம சூப்பராக இருந்தது பருப்பு சாதம், செம டேஸ்டியாக இருந்தது. அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு இருந்த பசிக்கு இந்த அன்னதானத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா பயங்கர தெம்பு வந்துச்சுன்னே சொல்லணும். இப்போ தேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வந்து ஊர்வலம் வந்துட்டு இப்போ கோவிலோட வாசலில் தான் நிற்கிது. இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு தேர் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். காமாட்சி அம்மனோட கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கோவிலோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இதை வந்து கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த வீடியோட எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். காவடி எடுத்தவங்க பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திட்டு காவடி எடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வந்து முதுகில் அவங்க அளவு குத்தினது, முதுகில் அவங்க அந்த அளவு குத்தின இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டேமேஜாக இருந்தது. இருந்தாலும் கடவுள் மேலே அவங்க வச்சுருக்கிற பக்திக்கு அவங்க இந்த காவடி எடுத்து அளவு குத்திருக்கிறாங்க. ரொம்பவே வந்து அவங்களோட பக்தியை நாங்கள் பாராட்டுறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் கோவிலோட தலைமை குருக்கள் அவர்கள் பேசினதான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது இந்த தேரை வந்து க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். தேரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாலும் அவங்களுக்கு யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனோட கோபுரமும் தேரும் ஒரே இதில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு செம பிரம்மாண்டமாக இருக்குது.
சரி வாங்க, இப்போ நாம் கோவிலுக்குள்ளே போயிட்டு காமாட்சி அம்பாவை தரிசனம் பண்ணலாம். நாம் ஏற்கனவே பண்ண வீடியோவில் இந்த கோவிலில் இருக்கிற மற்ற சாமிங்களை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கோவிலோட தலைமை குருக்களை தான் பார்த்துட்ருக்கீங்க. யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் யூரோப் சேனலுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்த ரெண்டு தேரில் ஒரு விநாயகர் தேர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காமாட்சி அம்பல் தேர். இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, விநாயகர் தேர்லேருந்து விநாயகர் இறக்கி உற்சவருக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காமாட்சி அம்மாலையும் விநாயகரும் தேர்லேருந்து இறக்கி இப்போ கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் நீங்கள் தேர் திருவிழா, அழகு குத்தி, காவடி எடுக்கிறது, டீச்சர் எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்க. இப்போது இந்த கோவிலில் வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் பந்தல் இருக்குது, அதுக்கப்புறம் அன்னதான மண்டபம் இருக்குது. தண்ணீர் பந்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நன்னார் சர்பத் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. நான் ரோஸ் மில்க் வாங்கி சாப்பிட்டேன், செம சூப்பராக இருந்தது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குமே ஒரு பயங்கரமான பெரிய செலவு வச்சுருக்காங்க. காஞ்சிபுரத்தில் எப்படி காமாட்சி அம்மனும் வரதராஜ பெருமாளும் ஃபேமஸோ, இங்கேயும் அதே மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோவில் திருவிழாக்காக நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. எஃப்டிவி பார்த்திங்க அப்படின்னா, நாமலாம் தமிழ் சேனல்ஸ் பார்க்கணும்னா இந்த மாதிரி எஃப்டிவி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா தான் இங்கே இருக்கிற தமிழ் சேனல்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய உணவு கடைகளும் இருக்குது, பலசரக்கடை, பாத்திரக்கடை எல்லாமே இருக்குது. ஒன்றா டீப்பாக பார்க்கலாம். பெண்கள் குழந்தைகள் இவங்களை கவரக்கூடிய நிறைய கடைகள் இங்கே இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய துணி கடைகள் இருந்தது, நிறைய வந்து அப்புறம் வளையல் கடைகளும் இருந்தது, பலூன் கடைகளும் இங்கே இருந்தது. அந்த
பாத்திரக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி, அப்புறமா வந்து குக்கரு, பிளேட்ஸு, நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நார்மலாக நீங்கள் கடையில் போய் இந்த பிளேட் எதாவது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட 2 ரூபா இல்லை 3 ரூபா கம்மியாக தான் இந்த திருவிழா டைமில் இவங்க சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊர் திருவிழா கடைகளில் எப்படி சாமி படம்லாம் வச்சுருப்பாங்களோ அதுவுமே இங்கே இருந்தது. பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நார்மலாக இந்த மாதிரி சாமி படம்லாம் வாங்கணுன்னா நம்ம ஊரில் இருந்தால் வாங்கிட்டு வருவோம், ஆனால் இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வாங்கலாம். ஸோ இந்த ஒரு திருவிழாவுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த திருவிழா கடைகள் வந்து செம்ம சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவரைக்கும் காமாட்சி அம்மனோட கோவில் திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.